வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. முதல்வர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பிஜேபி எதிர்த்து. இன்னொரு பக்கம் நம்ம கனிமொழி அவர்கள் வந்து அவர்களும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் திமுக திடீர்னு இவ்வளோ வேகம் எடுக்கிறாங்க? அதாவது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியில் தனியாரை வந்து உள்ளே நுழைக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்களை உள்ளே நுழைக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி, கார்கே, கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சி, சிராக் பாஸ்வான் கட்சி, நம்ம இவர் தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் போராட்டத்தெலாம் அறிவிச்சிட்டார் 2ஆம் தேதி. இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி கட்சிகள் எல்லாமே பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாயுடுவை தவிர. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இன்றைக்கி முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி உயர் பதவியிலெல்லாம் வந்து கோட்டா இல்லாமல் தனியாரை நியமிக்கிறாங்க, இது சமூக நீதிக்கு அநீதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணுன்ட்டு ஒரு அறிக்கை வர்றார். அப்போ நம்ம இயல்பாக என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து திமுக செய்கிற எல்லாத்தையும் சரின்னு சொல்கிறதுக்கு நம்ம திமுக காரங்களில் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஏன்னா இது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்னு நம்ம நினைக்கிறேன். முதலமைச்சர் கண்டிக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் நேற்றுலாம் நம்ம எல்லா செய்தி ஊடகத்திலையும் வந்துடுச்சு, இவ்வளவு காலதாமதமாக ரியாக்ட் பண்ணுறது ஏன்? அப்போ ராஜ்நாத் சிங் வந்து இங்கே வந்து நாணயம் வெளியிட வர்றாருல, அது வர வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இப்போ கண்டனம் தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக எழுமா இல்லாதா நீங்களே சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, மத்திய அரசை நாங்கள் இவ்வளோ எதிர்த்துட்ருக்கோம், ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் இவ்வளோ நிதி கொடுக்கல, நாங்கள் எப்படி ஒன்றிய அரசோடு இணக்கமாக செய்ய முடியும், செயல்பட முடியும்னு. நமக்கும் தெரியும், உங்களால் ஒன்றிய அரசு கூட இணக்கமாக செயல்பட முடியாது, இணக்கமாக செயல்பட முடியாது, அவங்க கூட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அவங்க கூட போனால் 10 ஓட்டு கூட தேராதுன்னு முதலமைச்சருக்கும் கனிமொழி அவர்களுக்கும் திமுகவுக்கும் தெரியாதா? எடப்பாடி அதனால தானே ஓடி வந்தார். பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க 0 அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பிஜேபியோட நிலைமை தமிழ்நாட்டில் இதுதான். ஆனால் உங்கள் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, பிஜேபிக்கு உங்களுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு தான். பிஜேபியோட போயிருங்கிறத மற்றவங்க சொல்லலாம், நம்மளை அது அந்த மாதிரி முடிவுலாம் திமுக அவ்வளோலாம் எடுக்காது. அது திமுக இவ்வளோ பாரம்பரியம், எவ்வளோ நாள் கட்சி, எவ்வளோ இதெல்லாம் பார்த்து வந்த கட்சி, ஒன்றுமே இல்லாத பிஜேபியோட இவங்க என் கூட்டணி போவோம், மேலே பவரில் இருக்காங்க, உதவியெல்லாம் தேவைப்படுதுங்க, ஏகப்பட்ட உதவிங்க, இடி, சிபிஐ இது எல்லாமே அவங்கள்ட்ட தாங்க இருக்குது, நிதி எல்லாமே. நீ அவங்க தயவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இயல்பாக வர சந்தேகம் எழுமா இயலாதா? ஒன்று, இது நல்ல இது ஆக்கப்பூர்வம் திமுகவுக்கு நல்லதா? இந்த நாணயம் வெளியிடுவதனால இப்போ திமுக ஏதாவது பலம் அடைஞ்சுதா? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, காமராஜர் ஐயாவுக்கு வெளியிட்டிருக்காங்க, வாஜ்பாய் அவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, நிறைய தலைவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, காங்கிரஸுடைய 175வது வருஷம் அதுக்கும் வெளியிட்டாங்க. இப்போ இந்த கலைஞர் நாணயத்தை வந்து அதை வந்து வெளியில் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, அந்த நாணயம் எப்போ வெளியில் வரணுங்கிறது நிதித்துறைகிட்ட தான் இருக்குது. நிதித்துறை நினச்சாதான் அந்த காயின் வந்து மக்கள் புழக்கத்துக்கு வரும், மக்கள் கூட யார் வேணால் வாங்கிக்கலாம். நமக்கு தெரிஞ்சு அதோடைய விலை என்ன நிர்ணயம் பண்ணல. ஏற்கனவே வாஜ்பாயுடையது 7000 ரூபா நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ அந்த நாணயம் விடுறது விட்டுச்சுன்னா திமுக ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. என்ன, அந்த நாணயம் எப்போ விடுறாங்களோ திமுக மாவட்ட செயலர் எல்லோரும் திமுக காரங்களும் அதை வாங்கிடுவாங்க. நாணயத்திலும் கின்ன சாதனை பெற்ற கலைஞர் அப்படின்னு பண்ணுவாங்க. அவங்க தலைவருக்கு அது பண்ண வேண்டியது, அவங்க பண்ணுவாங்க, அது நம்ம தப்புலன்னு சொல்ல முடியாது, அவங்க காசு இருக்குது வாங்குறாங்க. அப்போ இந்த நாணயத்தை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றிய அரசு உதவி தேவை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்ட நிறையா பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது வந்து திமுகவுடைய கஷ்டம் நமக்கு புரியுது, இல்லாமலாம் இல்லை, இந்த தமிழக அரசுடைய கஷ்டம் புரியுது. ஏன்னா இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றுமே கொடுக்காத நிலைமையில் எவ்வளோ நாள் ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார்? அப்போ ஒன்றிய அரசோட சில விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிதி என்னென்னங்க, நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் திமுக இன்றைக்கி பண்ணுற விஷயம் என்னென்னா, நாணய விழாவை தாண்டி கலைஞர் சமாதிக்கு போய் அவர் போகிறார்ல. ஏன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் மேடைக்கு மேடை திமுக ஒரு குடும்ப கட்சி, கலைஞர், ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு தானேங்க திமுக இவங்க பேசுகிறாங்க. அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் அதானே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து நாணயம் வெளியிடுறாங்க, உங்கள் கலைஞருடைய நினைவிடத்துக்கு வராங்க, இதெல்லாம் எப்படி திமுக தொண்டர் எப்படி யோசிப்பாங்க? அது வந்து ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களை வந்து புகழ்ந்து பேசிட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு தானேங்க அதிமுக பிரச்சனை பண்ணாங்க, கலைஞரை பேசிட்டாருங்கிறதுக்காக. அதனால் திமுக அதிமுக பிஜேபியில் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ சவார்கர் வந்து திமுக வந்து என் கொள்கை எங்களுக்கு உடன்பாடு, அதாவது சவார்கர் வந்து சில தரப்புலாம் ஸ்டாலினை கூப்பிட்றாங்க, போவாரா கொஞ்சம் யோசனை பாருங்கள், தமிழ்நாட்டில் அவர் ஒரு பெரிய மகான் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய மகான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லைங்க அவர் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சவருங்க, மன்னிப்பு கேட்டு எழுதி வாங்கி கொடுத்தா நம்ம சொல்கிறோம். அப்போ இது எப்படி சரியாக இருக்க முடியும்?
என்ன ஒன்று தொடர்ந்து சொல்கிறோம், எதிரில் வந்து உங்களுக்கு விளையாடுற வந்து இப்போ ஆட்டக்காரர் சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி அவரும் பிஜேபி திட்டமாட்டுறார். அண்ணாமலை ஏதோ ஒன்று பேசி அவரும் இருக்கிற 10 ஓட்டையும் கெடுத்து விட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள். சீமான் அவரும் ஏதோ பேசிக்கிட்டு அவருக்கும் பிரச்சனை. வேறு தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லுங்கள், ஐயா ராமதாஸ் பேசுவார், அவர் வந்து எந்த கூட்டணியில் எப்போ இருக்காருன்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா காங்கிரஸ்லேருந்து எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு. திமுகவுக்கு எதிர்ப்புன்னு தமிழ்நாட்டில் எதாக இருக்கா? விஜய் வந்து இப்போ சொன்னார்னா என்ன நினைக்கும், சொல்லுவாரா நமக்கு தெரியல. சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்ப்பே எவ்வளோ நாள் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுகவுக்கும் இது ஃபீட்பேக் போகாமலாம் இருக்காது, கண்டிப்பாக திமுகவுக்கு ஃபீட்பேக் போயிருக்கும். இல்லைங்க, நம்ம வந்து ரொம்ப கூடி குழாவரங்கிற மாதிரி வெளியில் போயிட்டுருக்குது இமேஜ். இது வந்து ஓட்டை பாதிக்கும், ஆள் இல்லாதனால ஓடிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு. அதனால தான் வேக வேகமாக இந்த கண்டனம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2 நாளைக்கு முன்னாடி கண்டனம் விட வேண்டியது ஏன் இவ்வளோ தாமதம்? அதான் நம்ம சிம்பிளாக கேட்குறது. சமூக நீதிக்கு மிக மிக எதிரானது. செபி அமைப்புடைய தலைவரே இந்த இடஒதுக்கீடு மூலமாக தான் வந்தார். எந்த இடஒதுக்கீடு? இந்த எது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களை தான் வந்து இந்த உயர் பதவியில் போடணும். அது இல்லாமல் வெளியிலேருந்து ஹையர் பண்ணுறேன்னு ஐயா மோடியுடைய திட்டம் தான் செபி இயக்குனர். அவர் இவ்வளோ மாட்டிகிட்டு இருக்காரில் ஹிட்டன்பர்க் அறிக்கையில். அப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுகவே கழித்து விட்டுச்சிங்க. திமுக எப்படிங்க கூட்டணி வைக்கும் அவர் திமுக? ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு திரும்ப சொல்ல 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 அது மக்கள்கிட்ட பாதிக்கும், சிறுபான்மை மக்கள்கிட்ட பாதிக்கும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான பொய் பிரச்சாரத்தை பண்ணுறக்கூடியவர் மோடி. அந்த கட்சி வந்து ஒன்றிய அரசு, இன்னொன்றுங்க ஒன்றிய அரசு பண்ணதுன்னு சிஎம் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்குறாருல, இல்லைங்க தமிழ்நாடு அரசுன்னு கீழே போட்டிருக்கு, தலைமைச் செயலாளர் தான் வரவேற்கிறாரு, இதுக்கு என்ன பதில்? இது இன்னுங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னும் அரசியல் தெரியல. அவர் நிறையா பண்ணலாம். இப்போ இந்த மேட்டை விட கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு இறங்கி பண்ணியிருக்கலாம். அவர் அப்போவே விட்டுட்டாரு. சும்மா தொட்டு பண்ணால் இப்போ கொடநாடுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது. திமுகவை பார்த்து பயப்படுறீங்கன்னு அவங்க சொல்கிறத உண்மையான ஆகிற மாதிரில பண்ணுறாரு அவரும். அப்போ பிரதான எதிர்கட்சி இல்லை, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால திமுக சில தவறான முடிவுகளை எடுக்குதோ நம்ம நினைக்கிறோம். இதை திமுக காரங்க இல்லை இல்லைங்க இதெல்லாம் நாங்கள்லாம் சரியாக தான் பண்ணுறோம். கலைஞருடைய ஒரு புகழுக்கு இது பெருமை சேர்க்கும்னா கலைஞரே ஒரு பெரிய புகழ் தான். நாணயம் அவருக்கு புகழ் சேர்க்காது நம்ம நினைக்கிறோம். கலைஞரை புகழ் சேர்க்க நாணயம் மட்டுமா? அந்த நாணயம் விட்டுட்டா கலைஞர் புகழ், நாணயம் வரலன்னா கலைஞர் புகழ் அழிஞ்சிருமா சொல்லுங்கள்? ஆனால் உடனடியாக இவங்க இவ்வளோ நாள் கழித்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு டவுட் வருமா வராதா? ஆனாலும் மறுபடியும் சொல்கிறோம், அடுத்து இது இப்படியே நிலைமை இருந்தால் திமுக தான் வரும். எதிர்த்து யாருமே இல்லை. ஏன்னா விஜய் வந்தால் எவ்வளோ வாக்கு வாங்குவார் நமக்கு தெரியல, என்ன கொள்கையோடு வராருன்னு தெரியல. இப்போதைக்கு அடித்தாடி இருந்து திமுக, அதாவது மறுபடியும் சொல்கிறோம்ல, இந்த முதலமைச்சர் மாதிரி ஒரு கொடுத்து வச்ச முதலமைச்சர் யாருமே இல்லை. கலைஞர் இருந்தார், எவ்வளோ ஜெயலலிதாமல் இருந்தால் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எதிரியே இல்லை. முன்னாடி விளையாடுறதுக்கு ஆளே இல்லை, ஆள் இல்லாத கிரௌண்டில் விளையாடிட்டு இருக்காங்க திமுக. இது ஒரு திமுகவுக்கு ஒரு லக்கு தான். இன்னொன்று சொல்லிடுறோம், திமுக வந்து ஒன்றுமே பண்ணலாம்லாம் நம்ம சொல்ல, அவங்களும் நலத்திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நானே முதல்வன் சொல்லிக்கிட்டே போகலாம், அது ஏதோ ஒன்று அவர் இந்த வயசில் அவர் ஓடி ஓடி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கார், ஏதோ ஒன்று இயங்கிட்டிருக்கார். அந்த ஒரு அதாவது மோசம், இந்த ஆட்சி ரொம்ப மோசம், இந்த ஆட்சிக்கு நம்ம ஓட்டே போடக்கூடாதுங்க நிலமையில் மக்கள் இல்லை, அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஜெயலலிதா காலத்தில் ஒரு காலத்தில் இருந்து அந்த மாதிரி ஓட்டே போடக்கூடாதுன்னு தோக்கடிச்சாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி நிலமையில இல்லை. இப்போதைக்கு திமுகவுக்கு அந்த தகவலினால் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இனிமேல் ஒன்றிய அரசை ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டுப்பாங்க நினைக்கிறேன். இந்த பிரச்சனையிலே ஓரளவுக்கு நிறையா பிரச்சனைனா 1.5 வருஷம் தான் ஆகுது. அப்போ இனிமேல் வந்து என்ன பண்ணணுங்கிற திமுக தெரியும். வரக்கூடிய நாட்களில் திமுக பிஜேபி எதிர்ப்பது இன்னும் மூர்க்கத்தனமாக எதிர்க்கும். காங்கிரஸுடன் ரொம்ப அல்லாழ்வார்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸை கழட்டி உள்ளாங்கிறாங்க, கழட்டி காங்கிரஸை கழட்டி விட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போடுன்னு முதலமைச்சருக்கு தெரியாதா? அதில் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.